பூஜை செய்யும் முறையை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த பூஜையை மிக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது, நான் அறிந்த உண்மை அது. நான் இங்கேருந்து போகும்போது அகத்தியர் செருப்பு தான் போட்டு போவேன். அகத்தியர் மன்னிச்சுக்கணும்னு ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு போவேன். இங்கேருந்து இங்கே வீடு இங்கே தான் இருக்கேன். மோனே போகிற மட்டும் அகத்திய சாமி சொல்லிட்டு போவேன். ரோடு போனவொடனே அதை நிறுத்திக்கிறேன். அதுவரில் நான் நாம சொல்லிகிட்டே போயிருக்கேன். நான் இப்போ ஆரம்பித்தது 10 வயசில் ஆரம்பித்தேன் அகத்திய சாமி சொல்ல. அப்படியே சொல்கிறேன். அதோடைய விளைவுகள் நினைச்சதெல்லாம் நடக்கும். மண்ணில் எண்ணெய வண்ணம் வாழலாம். அந்த உலகம் உலகத்தை எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு நட நாள் பூஜையில் வந்துச்சா 10 வயசு ஆரம்பிச்சு அந்த இடத்துல அந்த கட்டடத்துக்குள்ள நடுஜான் விடிஜக்கர 4 மணிக்கு விடையால 4 மணிக்கு அதெல்லாம் எங்கள் காடு இருக்குது. அந்த மொச்ச செடியும் இந்த சோள பயிரும் ஒரு 1 ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கும். அது 4 மணிக்கு உள்ளே போவேன். உள்ளே போய் விடிய நிலா பார்த்துக்கிட்டு பூஜை செஞ்சுருக்கேன். விடிய நிலா பார்த்துக்கிட்டு நாமத்தை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இதே பூஜை மாக்கிரிச்சி கட்டடத்தில் அது அந்த இடத்துல வந்து மொச்ச செடியும் சோளப்பயிரும் வளர்ந்துருக்கும். அதுக்குள்ளே உட்காந்து நாமத்தை சொல்லியிருக்கிறேன். 10-12 வயசில் அப்போ ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த வாழ்க்கை. என் வாய்ப்பு ஒரு நாள் 2 நாள் பட்டதை நினைக்கக்கூடாது. தொடர்ந்து திருவடியை பட்டதுனால் வாய்ப்பு இருக்காமலாம் ஞானிகளோட வியாபாரம் செய்யும்போதெல்லாம் மேலே ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு பட்டத்த நாமத்தையும் பத்திரிகை நாமத்தையும் நான் ஞானிகள் நாமத்தை சொல்லிட்டு போயிருக்கேன். என்னுடைய பூஜை நிலையான இடத்துல நான் செஞ்சதே இல்லை. அந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. சிவங்களுக்கு போவேன். சிவங்களுக்கு போய் அந்த இது தச்சாமூர் சேலையில் உட்காந்து கொஞ்சம் தியானம் செய்வோம். அங்கே தஞ்சை பெரிய கோயில் இருக்கும்போது பின்புறத்தை உட்காந்து அகத்து கரூர் முனிவர் நாம சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் நாமத்தை சொல்ல வாய்ப்புள்ள நாமத்தை சொல்லியிருக்கேன். ஞானிகள் பெருமையை பேசியிருக்கிறேன். ராமலிங்க சாமியில் பெரிய மகான். ஞானிகள் பெருமையை பேசுவது நோக்கம் பேசுகின்ற எனக்கும் அருள், கேட்கின்ற உங்களுக்கும் அருள் கிடைக்கும். இப்போ இது போன்ற பெரியோர்களின் திருவடியை பெரியோர்கள் அறிமுகப்படுத்துதலும் முட்டுப்பட்ட முனிவர்களை அறிமுகப்படுத்துதல் அவர் திருவடியை பட்ட செய்தல் அது பெரிய மிகப்பெரிய ஒரு நல்ல மனசு செய்கிறாங்க. வெற்றி கண்டவன் தோல்வி என்ற பேச்சு என் வாழ்க்கையில் இல்லை. அதை நான் பூஜை செய்ய பண்புள்ள தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். பூஜை செய்ய நல்ல பெரிய பெரிய கட்டடங்கள். பூஜை செய்ய தேவையான பொருள்கள் புண்ணியம் செய்வதற்கும் அருள் செய்தார்கள். பொருள் தந்தார்கள், புண்ணியம் தந்தார்கள். பொருள் அளித்து புண்ணியங்கள் தானே அளித்தனர். பொருள் கொடுத்தார்கள், அருள் தந்தார்கள், புண்ணியம் செய்ய வைத்தார்கள், பண்புள்ள தொண்டர்கள் கூட்டி வைத்தார்கள், அமைதியான வாழ்வு தந்தார்கள். நான் ஒரு இடத்துல ஒரு காலத்தில் வந்து படுக்கடம் இல்லாமல் இங்கே திண்ணையில் படுத்தால் கொசு இருக்குன்னு சொல்லி இப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் போய் படுத்திருந்தேன். கொசு இங்கே ரொம்ப தாங்க முடியலன்னு திண்ணையில் படுத்திருந்தவன். நான் திண்ணையில் படுத்திருந்தவன் கூட அந்த இவ்வளோ பெரிய கட்டத்தை கட்டி கொடுத்தான். ஏன் மகனே, ஒரு நாள் படுக்கடம் இல்லாமல் தஞ்சையில் சுடுகாட்டு கட்டத்தை தப்பி படுத்திருந்தேன் ஓய்வு எடுக்கிறதுக்கு. அப்போ காசு கையில் இருந்தது இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓய்வு எடுப்பதற்கு சுடுகாட்டு கட்டத்தை தப்பி படுத்திருந்தேன் நான். அப்போ இது குறிப்பிட்ட ஒரு வயசு வரையிலும் நான் படுக்கடம் இல்லாமல் தருமாறினேன். திண்ணையில் படுத்திருந்தேன். திண்ணையில் படுத்திருந்தாலும் தலைவர் நாமத்தை சொன்னேன். சுட்டு கடையில் இருக்கும்போது அங்கே திண்ணையில் படுப்போம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.